இப்போ இதில் இருந்து நாங்கள் வரோன்னு சொன்னால் பலாலி வீதியினுடைய அடைச்ச நாங்கள் என்ன செய்கிறோம் வேண்டி எடுக்கிறாங்களா? 34 வருஷத்துக்கு பிறகு வஜாவிளான் பகுதியில் நீங்கள் பார்க்குற இந்த வீதியை வந்து இராணுவம் வந்து திறந்து விட்டுருக்குறாங்க. இந்த வீதி வந்து தோலக்கலட்டி சந்தி வீதியும் விடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த வீதிக்குள்ளால் நாங்கள் போகிறோம். இந்த வீதிக்குள்ளால் போகிற அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறீங்க. இந்த வீதிக்கால போகக்குள்ள இரண்டு கரையிலையும் வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கா அல்லது என்ன மாதிரியான நிலைமைகளில் இருக்கிறது என்கிறதான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. விதுடோட் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வாகனங்கள் எல்லாம் இப்போ இதை இதனூடாக வந்து சென்று கொண்டிருக்கு. இதான் முதலாவது விஷயம். ஆரம்பத்தில் இந்த வீதியால் நீங்கள் வாரீங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு பிறகு உங்களை வந்து உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. இதில் வந்து ஒரு இராணுவ சோதனை சாவடி இருக்குது, அதில் ஐசியெல்லாம் பதிந்து தான் உள்ளே போகலாம். இந்த பகுதி இராணுவத்தினுடைய அதி உயர் பாதுகாப்பு வலயம். அதனால் கிட்டத்தட்ட 1990கள் 1991-1992களில் இந்த பாதை வந்து மூடப்படுகிறது. இப்பொழுது 2024 இந்த பாதையை திறந்திருக்கணும். குறிப்பாக இப்போ வந்து அரசியல் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது, பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இலங்கையில். ஸோ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் பலாலி பஜாவிளான் பகுதி. இப்போ நாங்கள் வந்து இப்போ உள்ளே தான் செல்ல போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து இராணுவத்தினர் வந்து நிற்கிறாங்க பாருங்கள். இதில் வந்து கடமையில் வந்து நிற்கணும். இப்போ வாகனங்கள் எல்லாம் இயல்பு நிலையில் உள்ளே போகுது. சரி வாங்க நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வசாவிளான் மத்திய கல்லூரி, அதாவது வயாவிளான் அப்படின்னு தான் சொல்கிறது. இதில் இருந்து நாங்கள் அப்படியே உள்ளே போக போகிறோம். இப்போ உள்ளே போகிற அனுபவத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். உள்ளே எடுங்கோ. இப்போ 34 வருஷத்துக்கு பிறகு நானே உள்ள இப்போ செல்லுறேன். மிக மிக மெதுவாக வந்து செல்லுங்கோ. கிட்டத்தட்ட 1.250 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டர் அண்ணளவாக 1 கிலோமீட்டர் அப்படியே உள்ளே விட்டுருக்கணும். இராணுவ குடியிருப்பு பலாலி அப்படின்னு சொல்லி மேலே வந்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து இதுக்குள்ளே தான் வந்து இராணுவ அதி உயர் பாதுகாப்பு வலயம் மெதுவாப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு கரையிலையும் பாருங்கள் வேலிகள் வந்து அடைத்து கொண்டிருக்கிறார்கள். அது இராணுவத்தினர் இதால் வந்து இராணுவத்தினர்லாம் செல்கிறாங்க. நிறைய பொதுமக்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. இதில் வந்து வேலிகள் வந்து அடைத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு தெரியல. கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஒரு பின்னால் வரங்க. இப்போ ஒரு கொஞ்சம் தூரம் தாண்டி அப்படியே உள்ளே வந்துட்டோம். விறகுகள் வந்து எடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து இராணுவ முகாம். உள்ளே வந்து கட்டடங்கள் இருக்குது. ஐயா எல்லாம் போய்கொண்டிருக்கிறாரு. இப்போ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், அதாவது தீபாவளி பரிசு அப்படின்னு தான் சொல்லணும். புதிய ஜனாதிபதி பதவி ஏற்புக்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு வந்து இங்கே இடம்பெற்றிருக்கு. இதில் நிப்பாட்டுங்க, நல்ல ஒரு ஆலமரம் இருக்குது. இந்த ஆலமரத்தில் நிப்பாட்டி நாங்கள் கதையை கேட்போம். நாங்கள் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்ததும் நல்ல ஒரு ஆலமரம். பொதுமக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அங்கே இருந்து தான் வந்தோம் பாருங்கள். அங்கே இருந்து வந்தோம். முந்தியெல்லாம் வந்து அங்கே இருந்தால் நாங்கள் உள்ளே பார்க்கணும். இப்போ அங்கே இருந்து வந்திருக்கிறோம் பாருங்கள். ஓகே, இங்கே வந்து ஒரு அம்மா நிற்கிறாங்க. அம்மா எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க? பக்கத்தில். 34 வருஷத்துக்கு பிறகு விட்டுருக்கீங்க. வேணாம்மா, எவ்வளோ காலத்து பிறகு நீங்கள் வாரீங்க? நாங்களும் சின்ன பிள்ளைகளாக இருக்கேக வந்த நாங்கள் இப்போ கொஞ்சம் என்ன சொல்லி நம்ம எவ்வளோ தூரம் விட்டுருக்கணும்? இந்த வசாலாம் சாந்தி மட்டும் தான் பண்ணிருக்கணும். இங்கேயாலும் விடையில அச்சுவேலி போகலாமா? ஓ, அச்சுவேலி போகலாம். தெல்லிப்பளை போகலாது ஹாஸ்பிட்டல். தெல்லிப்பளைக்கு போகலாது. அப்போ ஒரு கவலையான ஒரு விஷயம், தெல்லிப்பளைக்கு போகலாது. அதையும் கூட கூடிய வகையில் விரைவில் விட்டானே இல்லாமல் இவ்வளவோ கஷ்டப்பட்டாக்கள். இந்த இதுக்குள்ள உள்ள காணிக்காரர் எல்லாம் சாவச்சேரி மட்டுவில் ரோட்டில் ராஜடி சந்திக்கிட்ட இருக்குதோ இடம்பேந்து வந்து கஷ்டப்பட்ட இனி இல்லைன்ற கஷ்டத்தில் உள்ள ஆக்கள் எல்லாம் விடாமலேக்கு அதில் வர முடியாமல் கஷ்டத்தில் இருக்குதோ இதைத்தான் விட்டு கொடுக்கணும். ஆனால் திடீரெனு இந்த பாதை விட்டது ஒரு சந்தோஷம். முதலாம் தேதி நல்ல ஒரு செய்தி. நல்ல ஒரு செய்தி. 11 மாதம் முதலாம் தேதி 2024 நல்ல ஒரு செய்தி. நல்ல ஒரு செய்தி. சரியம்மா, உங்களை சந்திச்சது சந்தோஷம். இப்போ வந்து அதில் ஒரு அண்ணன் நிற்கிறாரு. வாங்க போய் கதைப்போம். இப்போ நாங்கள் ஓகே, இப்போ நாங்கள் நிற்கிற இந்த பகுதி
அவருக்கு தெரியாதான். ரைட், நாங்கள் நிற்கிற பகுதி வந்து இராணுவத்தினுடைய அதி உயர் பாதுகாப்பு வலைய பகுதி. இப்போ நீங்கள் பாருங்கள், பச்சை காடுகளாக இந்த இடம் இருக்கிறத நீங்கள் பாருங்கள். பச்சை காடுகளாக அப்படியே பச்சை பச்சை வச்சு என்ன சொல்கிறது, பச்சைகள் வளர்ந்து போய் இருக்கிறது. இந்த தூணை தான் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த தூணை பாருங்கள், ஒரு தூண் ஒன்று போட்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் இவ்வளவு தூரம் தான் இனி போக்குவரத்துகள் செய்யலாம். இங்கே பாருங்க நிறைய ஐயா மேலே. ஹாய் ஐயா, எல்லோருக்கும் வந்து ஒரு சந்தோஷம் இந்த பாதை விட்டது. சரி, நாங்கள் அப்படியே உள்ளே போகிறோம். இந்த வழி வடக்கு பிரதேசம், இதை சொல்கிறது இந்த பிரதேசனுடைய தவிசாளர், பிரதேச சபையினுடைய தவிசாளர் நிற்கிறார், முன்னாள் தவிசாளர் சுயிர்தண்ணாவோட வந்து நாங்கள் உரையாட போகிறோம். என்ன அவருக்கு இந்த தவிசாளராக எத்தனை வருஷம் இருந்தீங்க? 2011 15 18 ஆண்டுலேருந்து 23 ஆண்டு இருந்தேன். சரி, இந்த இந்த காணி இப்பொழுது, இந்த வீதி இப்பொழுது விடப்பட்டிருக்கு. இதனுடைய நோக்கம் என்ன, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? குறிப்பாக வலியாம்படக்கிலே இன்னும் 2013 6376 ஏக்கரில் பகுதி விடுவிக்கப்பட வேண்டியிருந்த அந்த உயர்வாத பள்ளிய 2023 March 25 செட் பண்ணப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மக்களினால் ஒரு வழக்கு தொடரப்பட்டு 2576 பேரால் வழக்கு தொடரப்பட்டு அந்த காணிகள் 2015 March 10 இருந்து படிப்படியாக விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இடையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து விடங்கள் விடுவிக்கப்படாமல் இருந்தாலும் கடந்த ஆட்சி மாற்றத்தில் குறிப்பிட்ட பகுதி விடுவிக்கப்பட்ட, குறிப்பாக இந்த பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியிலே 689 ஏக்கர் நிலப்பகுதி விடுவிக்கப்பட வேண்டியிருந்தது. ஆனால் கடந்த March 22 235 ஏக்கர் நிலப்பகுதி பகுதியில் விடுவிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த பகுதியினுடைய மக்களுடைய காணிகளை துப்புரவு செய்வதற்கு May 1 தான் அனுமதி வழங்கப்பட்டிருந்தன. ஆனாலும் அந்த மக்கள் காலையில் வந்து மாலையில் செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருந்து அந்த காணியை தொடர்ச்சியாக நிற்க முடியாத இல்லாமையும் செய்ய முடியாமல் இருந்த அந்த போக்குவரத்து செய்கிற பிரதான பாதையாக இருக்கின்ற பலாலி வீதியும் வெள்ளையராளி ரோட்டின் அச்சுவேலி பகுதியும் மக்களுக்கு முக்கியமான தேவைப்பாடாக இருந்த இரண்டாம் அந்த காணிகளுக்கு விடுவிக்கப்பட்ட காணிகளை செல்வதற்கான போக்குவரத்து, அது இருந்தால் தான் ஒரு பஸ் சர்வீஸ் செய்து அங்கே மக்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்தின் பிரதானமானது வெள்ளையராளி ரோட்டில் வசாவளான் சந்தையில் இருந்து தெல்லிப்பளை நோக்கி செல்கிற ஆஸ்பத்திரிக்கு செல்கிற பாதை 2.5 கிலோமீட்டர் தூரம் திறக்கப்படவும் நிச்சயமாக. ஏனென்றால் மக்களுடைய வைத்தியசாலை சேவை, பிரதேச செயலகம், பிரதேச சபை போன்றவற்றில் மக்கள் தங்கள் சேவைகளை செல்கிறதுக்கு தெல்லிப்பளை ரோட் கட்டாயம் திறக்கப்படவும் வசாவளான் சந்தையில் இருந்து, ஏன்னா மக்களுடைய தேவையாக தான் இருக்குது. அந்த பாதையை திறப்பதன் மூலம் தான் இந்த பாதை திறப்பு முழுமை வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வசாவளான் சந்தையில் இருந்து பலாலி நோக்கி, ஏனென்றால் கடற்கரையில் பலாலி வடக்கில் இருக்கிற மக்கள் தங்களுடைய முழுமையை தொடர்ந்து யாழ் நகருக்கு செல்வதற்கு போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் முடங்கி போகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அதே போல் ஒட்டாப்புலம் பாடசாலை, ஒட்டாப்புலம் என்ன எங்களுடைய ஸ்ரீ வேலுப்பிள்ளை பாடசாலை இப்பொழுது 400 மாணவர்களுடன் வசாவளான் பாடசாலையில் மைதானத்தில் ஒரு சில கொட்டில்களில் இயங்குகின்ற அவர்களுடைய காணியின் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டிருக்கு. ஏனைய இதுவும் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த விடுவிப்பானது வலியாம்படக்கினுடைய ஒரு இதய பகுதியாக இருக்கிற வசாவளான் சந்தி விட்டதும் பெரிய மக்களுக்கு ஒரு பெரும் சந்தோஷம். என்னென்னா அந்த பகுதிகளில் போக்குவரத்து செய்யக்கூடிய நிலைமை உருவாக வேண்டது. அதை தொடர்ந்து ஏனைய காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டியதில் முக்கியமாக அக்கறையாக இருக்கணும். அந்த இந்த தேர்தலை தொடர்ந்து அது காணிகள் விடுவிக்கிறதுக்கான முழுமையான நிலவரம் நடைபெறும். ஓகே, நாங்கள் இந்த இடத்துலேருந்து இந்த அம்மாவோட காய்ச்சா பிறகு வெளிக்கிட போகிறோம். என்ன ஒரு குளிர்ச்சி, இந்த மருந்துகளை நிற்க நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. பாருங்கள், வாகனம் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. புன்னால கட்டுவன் யாழ்ப்பாண வாகனம் போகுது. பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக எல்லாம் போயினுமெண்டு. இதில் ஒரு இராணுவ முகாம் ஒன்று இருக்கிறது, அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், மாங்காய் எல்லாம் வந்து ஆஞ்சு கொண்டிருக்கணும். இதில் நிப்பாடினா நாங்களும் மாங்காய் ஆஞ்சு சாப்பிடலாம். சரி, நாங்கள் வரைக்கலாம் பார்ப்போம். ஓகே, இப்படித்தான் இந்த இடம் இருக்குது. மக்களே பாருங்கள், ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அனுராதபுரம் போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்த பார்க்க அப்படித்தான் தெரியுது, ஒரு அனுராதபுரம். என்ன ஒரு சிங்கிள் இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு தேர் சாலை போட்டிருக்கணும். மிலிட்ரி வாகனம் எல்லாம் போகுது. பாருங்கள், இந்த வேலி தான் நடக்கணும். இதில் வந்து இராணுவ முகாம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இராணுவ முகாம். ஓகே, இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்துட்டோம். இன்னும் இவ்வளவு தூரம் இந்த பாதை உள்ளே விட்டிருக்கணும் என்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த பாதையை பற்றி சொல்லுவோம் என்று சொன்னால், பலாலி வீதியில் வஜாவுலான் மத்திய கல்லூரியிலிருந்து வஜாவுலான் சந்தி, அதிலிருந்து அச்சுவேலி வீதியிலிருந்து தோலக்கட்டி வரையிலான சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் அப்படி விட்டிருக்கணும். இதில் இன்னும் ஒரே மக்களாக இருக்கிறாங்க. அங்கே பாருங்க, அங்கே ஏதோ அதில் நிற்கணும், எல்லாருமே நிற்கணும். என்னதுக்கு தெரியல, அதில் இராணுவ வாகனம் வந்து அதில் நிற்கிது. நான் போகுது என்ன. ஓகே, பாருங்க ஒரு மேன் சைக்கிள் ஓடிட்டு. ஓகே, இப்போ இதில் வந்து மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க.
எடுங்க. இப்போ என்னண்டா, நாங்கள் வந்ததுக்கு பிறகு இல்லை நில்லுங்க, இதில் இதுக்கு பிறகு நாங்கள் போக இயலாது, அப்படி எடுங்க எடுங்க. அந்த அதில் இருந்த சோதனை சாவடியை வந்து இதோட முடிக்கிறாங்க. என்ன, ஓ இதால் போகணும், இதோட வந்து இராணுவ அதி உயர் பாதுகாப்பு வலயம் ஆரம்பிக்குது. இதுக்கு பிறகு வந்து உள்ளே வந்து செல்ல முடியாது. இதில் வந்து பொதுமக்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்கள், பொதுமக்கள் மீடியாக்காரர் எல்லோருமே நிற்கிறாங்க. ஓகே, இதில் வந்து அடுத்த கட்டம் இராணுவம் வந்து வேலிகளை வந்து மும்முரமாக அமைத்து கொண்டிருக்கிறாங்க. இங்காலையெல்லாம் பாருங்கள், உங்களோட வீடுகள் எல்லாம் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். இல்லை இராணுவம் வந்து வேலிகளை வந்து அமைத்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. 34 வருஷம் என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. பாருங்கள், எல்லாமே வந்து பச்சை காடுகளாக தான் இருக்குது. சுற்றி முற்றி வீடுகளும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் வீடு இல்லை. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நான் வீடுகள் தெரியுதான்னு பாருங்கள். பார்த்த வரைக்கும் வீடு இல்லை, ஃபுல்லாக வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு தேவாலயம். இந்த தேவாலயம் நீங்கள் இப்போ இனி அடுத்தடுத்த காணொலியெல்லாம் நிறைய பார்ப்பீங்க. பதில வந்து பாருங்கள், இராணுவத்தினர் நிறைய பேர் நிற்கணும், என்னென்னு தெரியல. எல்லாம் வந்து உரையாடி கொண்டிருக்கிறாங்க, என்னென்னு தெரியல பாருங்கள். இராணுவத்தினுடைய முழு என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. நல்லா இருக்குது, நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. நான் திருப்பியும் இந்த பாதையை உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்க, வீடுகள் வந்து அங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது, வீடுகள் தெரியுது. ஸோ இது இது உங்களுக்கு தெரியும். இதில் இருந்து போன கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மாதங்களுக்கு முதல் தான் இந்த பாதை வந்து விடப்பட்டது. இவ்வளவு தூரம் தான் விட்டாங்க. இதில் வந்து ஜனாதிபதி வந்து ரணில் விக்ரமசிங்கே வந்து ஒரு கலந்துரையாடல் ஒன்று இந்த இடத்துல வச்சார். அதுக்கு பிறகு இந்த பாதை விடுறேன்னு சொல்லிச்சுனா அந்த அதிலான அவர் வந்து வாழை மரமும் ஒரு மரம் ஒன்று நட்டார். ரணில் விக்ரமசிங்கே நட்டு இந்த விவசாயிகளுக்கு ஒரு ஆன்லைன் மூலமான ஒரு சீர்திட்டம் ஒன்றை செய்தாங்க. இப்போ நாங்கள் அப்படியே நேராக வந்தோம்னு சொன்னால் இதால் அப்படியே நேராக அச்சு வேலிக்கு போகலாம். இதுதான் பாதை. இப்போ திரும்பி உங்களுக்கு போய் காட்ட போகிறேன். சில பேரோட போய் நாங்கள் வந்து உரையாடுவோம். இப்போ நாங்கள் இதால் தான் இவ்வளோ காலமும் போனாங்க புன்னால கட்டுவனுக்கு. அதாவது இந்த பலாலி சென்ற குளிச்சுக்கு வந்து இந்த பாதையால் தான் போகிறது. இந்த பாதையால் அங்கே கடற்கரைக்கு போகலாம். இது வந்து இப்போ விட்ட பாதை. இப்போ விட்ட இடத்துக்கே திருப்பி வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் அச்சு வேலியில் இருந்து வாரீங்கன்னு சொன்னால் அச்சு வேலி வந்து இதால் இருக்குது. அச்சுவேலிருந்து வாரீங்கன்னு சொன்னால் இதாக தான் நம்முடைய உள்ள நாங்கள் செல்வோம். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா கடமையில் இருக்கிறார்கள். எல்லாமே விட்டுருக்கணும், எந்தவித இடையூறும் பண்ணையில் கேள்விகள் கேட்கல, ஒன்றுமே சொல்லல. நாங்கள் சாதாரணமாக காணொலி எடுக்க எங்களை வந்து அனுமதித்து இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இதை நிப்பாருங்க, இந்த அம்மாட்ட வந்து கதையை கேட்போம். ஒரு அம்மா அவரால் வாராங்க, அவங்கள்ட்ட வந்து கேட்போம். பாருங்க இப்படி இருக்குண்டு பாருங்க காணிகளை. அம்மா வணக்கம், எத்தனை வருஷத்துக்கு பிறகு நீங்க உள்ள வாரீங்க? ஒன்றுமே இல்லையா, ஒரு இதுவும் இல்லை. வச்சிருக்கலாம் நல்லா ஃபங்க்ஷனுக்குரிய குணாசி எங்கள் ஒரு வீடு ஒரு கட்டுறோம், ஒரு பில்டிங் எதுவும் இல்லை. எத்தனை சாப்பாட்டு கடைகள், எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இந்த இடம் எங்கள் புரோக்கர் வீடுகள் படித்தாக்கு கல்லடி வேலு பிள்ளை இந்த இடங்களானே நின்றுட்டேன். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல கிராமத்தின் பேர் என்ன? இது வந்து தோலகட்டி. இப்போ நாங்கள் தோலகட்டியில் நிற்கிறோம். அது தேவாலயம் என்ன? அது தேவாலயம் அதே மண்டைக்கு முழுக்க விட்டுட்டு கிடையாத கட்டையை விடுறாங்க. இப்போ பாதையை மட்டும்தான் திறந்து விட்டுருக்குறாங்க. ஆக பாதை ஜங்ஷனாக போட்டு மனுஷர்கள் போக்குவரத்து கஷ்டத்தை நிற்கிற கூடிய மற்றபடி இடங்கள் அங்காரே நம்மளே அவங்க இருந்தவங்களும் வடிவாக வச்சுருக்குறாங்க. மற்றபடி ஒரு பில்டிங்கும் இல்லை, எதுவும் இல்லை. பார்த்தீங்களா, கட்டிடங்கள் இல்லை, நீங்கள் பார்க்குறது வந்து இல்லை, ஒன்றும் இல்லை. புரோக்கர் வீடு, போஸ்ட் ஆஃபீஸ், கணக்கு, ஆயுர்வேதிக் டாக்டர், வேறுபுள்ள வித்தியாசாலை, முன்னாள் பள்ளிக்கூடம் தர மாட்டோம். கிணறுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. ஒன்றும் இல்லையோ, மக்களை போய் பெரிய பெரிய கிணறு பொது கிணறு தானே. 4-5 வருஷம் நல்லதுன்னு இல்லை, 35 வருஷம் கொண்டாடல ஆளுவானே. அதாவது கிட்டத்தட்ட 90கள். இனி ஏதோ மக்கள் எல்லாம் அங்கேயும் சுரண்டு இருக்கு. நம்ம பலாட்டி அங்கே பண்டத்தரு பிச்சில்லாதேண்டு இனி எல்லாம் சிலம் இப்போ அணிஞ்சு வருது. மண்ணில் இருக்கிற சந்தோஷம் வருமா?
எங்களோட மனதில் இருக்கிற சந்தோஷம். இவ்வளவு காணி ஒன்று ஜோசிக்காங்க, அங்கால அங்கால மிச்சதைகள் விடுபட ஒன்று மட்டும் கடவுளை வேண்டிக் கொள்றேன். நான் ஒரு ரிட்டையர்டு நர்சிங் சிஸ்டர். வணக்கம். அன்னைக்கு ஆமிக்காரங்க வந்தால் கூட நான் தான் வச்சுட்டு வர்றது கூட நர்சிங் சீரர் கணக்க வீரசிவாக்கலான்னு முழுக்க. இதுதான் இந்த வீடு, எதுவுமே இல்லை. அம்மா இந்த வீட்டை பாருங்க மக்களே, அதை கிட்ட காட்டுங்க ஜூம் பண்ணி. அந்த நாளையில் இதுதான் என்னுடைய வீடு. இப்போ என்ன பிளான் திட்டம் வச்சிருக்கீங்க? இந்த வீடு உங்களை விட்டாச்சா? விட்டாச்சு, தான் முதல் விட்டது. திருத்தவேலையா? திருத்த வேலைக்கு இப்போ ஆக்கிற மாதிரி தான் மக்கள் மந்து போட்டு தானியம் ஆக்ஷன் எடுக்க வேணும். இல்லையாவே இப்போ ஃபோன் பண்ணிட்டு அப்படி கொடுத்துருக்குறோம் காணிகள். அவையும் சரியாக செலக்டிவ் பண்ணிவிட்டா இப்படி நம்ம இல்லை. என்ன கேட்குறார்கள் இப்போ அரசாங்க உத்தியோகர்கள் உங்களை வந்து? இப்போ அடுத்த கட்டம் காணி விட்டது பிறகு இந்த வீடு விட்டாச்சு, உங்களை என்னென்ன கேட்டார்கள், என்னென்ன ஆவணங்களை கேட்டார்? எங்கள்கிட்ட சந்தோஷத்தை கேட்டார்கள். ரெண்டாவது ஆவணங்கள் எங்களுக்கு உரியதான், ஆட்டியும் பருமன் செய்யக்கூடாதுதான். மற்றது எங்களோட மனநிலையை எவ்வளோ பாதிப்பட்டு நிலையில் வந்தோம், எங்கெங்கே எல்லாம் இருந்தோம் எல்லாம் கேட்டேன். இந்த ஆவணங்கள் என்னென்னலாம் கொடுத்து வச்சுருக்கீங்க? காணி உறுதி, வேறு என்னெல்லாம் கொடுத்தீங்க? காணி உறுதி நிலம் முட்டிட்டு போட்டோம், நிலம் வந்து கச்சேரியில் சேர்றோம். பாருங்க, ஒரு இராணுவத்தினுடைய பெரிய ஒரு தண்ணி பவுசர் உண்டு இதால் போகிறது. அதாவது ஒரு இராணுவத்தினுடைய முப்படை தளங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் பண்ணிக்கலாம். ரோட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த காணி மேலே வாசி போட்டு வீட்டோடு இந்த அம்மா இந்த காணியெல்லாம் பாருங்க, வீதி பெருசாக போட்ட படியால் அப்படியே வாசல்ல நிற்குது. பரவாயில்ல, ஏதோ முன்னாடி விட்டதுக்கு சந்தோஷப்படுவோம். உழப்புகள் எவ்வளவுதான் விட்ட இருந்து வருங்கார எங்களை சந்ததி என்றால் நிம்மதியாக வாழட்டும், அதான் உண்டு. சரியம்மா, உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஓகே, இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே பாருங்கள் மக்களே, இதில் வந்து இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள், அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கிறாங்க. வந்து எல்லோரும் என்ன உரையாடுறாங்களோ தெரியல, உரையாடிக்கொண்டு இருக்கணும். சரியா பாருங்கள், இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து இதனூடாக திருப்பி வந்து பயணிக்க போகிறோம். தற்சமயம் வந்து இதுதான் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கிறது மக்களே. இப்போ நாங்கள் வந்து உள்ளே போகிறோம், திருப்பியும் உங்களுக்கு வந்து உள்ளே போய் காட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், வீடுகளெல்லாம் இப்போ இந்த நிலைமையிலான இருக்கிறது. இதில் வந்து பாருங்கள், இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க, உரையாடி கொண்டிருக்கிறோம். இதை பார்த்தா தெரியும், பட்டளை அதிகாரிகள் நிற்கிற இதில் வீடுகளை பாருங்கள் மக்களே, எல்லாம் உடைஞ்சி போயிருக்கு. அதோடு சேர்த்து அன்னை ஒரு ஆள் பிறகு வெட்டிட்டுருக்காரு. இப்போ பிறகு வெட்டுறதெல்லாம் இப்போ ஃப்ரீடமாக வந்து விட்டுட்டினோம். இதுதான் திருப்பியும் உங்களுக்கு வந்து நான் அந்த வந்த பாதையால் போகிறேன். இப்போ அம்மா சொன்ன விஷயம் வந்து அவர்கள் இராணுவத்தினர் வந்து வேலிகள் வந்து அமைத்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல இதுதான் நிலம் பெற்று கொண்டிருக்கு. நேரம் இப்போ 12 மணி ஆகிட்டுது. இது கடமைக்கு இராணுவ இதுக்கு இந்த வேலிக்கு அங்கால இனி போக முடியாது. இந்த இருமரங்களையே பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 40 அடி தூரத்தில் வந்து அதுக்கு அங்கால வந்து வேலிகளை வந்து அமைத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீ கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஊடகவியலாளர்கள், யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இந்த இடத்துல நிற்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த இடத்தோட வந்து வந்து பாதை வந்து முடிகிறது. சரியா, இங்கே பாருங்கள், சரி இந்த பாதை எப்போ அப்படி ஒன்றும் தெரியாது. இது வந்து அப்படியே நேராக அந்த காங்கிரஸ் அந்த பலாலி வீதிக்கு போகுது. அதால் வந்து நேராக தொண்டமானார் அந்த பாதை போல் சன்னதி கோயில் அப்படியே நேராக அங்கால் போகலாம். மயிலிட்டு துறைமுகம் எல்லாம் அப்படியே போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த பாதை. இதோட வந்து பாதை வந்து பூடிகிறது. இப்போ இல்லை நில்லுங்க, வாகனம் தெரிவிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி வாகனங்கள் எல்லாம், அதாவது யாழ்ப்பாணம் போகிற வாகனங்கள் எல்லாம் இந்த இடத்துல நான் வந்து நிற்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குரிய பாதைகள் நான் வந்து இங்கே அமைத்து கொண்டிருக்கிறாங்க. முதல் வந்து நாங்கள் வாசலில் வரும்பொழுது பார்த்தோம், அந்த பாதைக்கு அங்கால தான் வந்து இருந்தது வாகன தரிப்பிடம். இப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று போடு பாருங்க. ஓகே, இதுதான் இங்கே நிலைமை. இந்த நிலைமை அப்படியே உங்களுக்கு கண்கூடாக காட்டி கிடக்குது. வயாவிலான் யாழ்ப்பாண பஸ் வந்து 34 வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து போக்குவரத்துக்கு போகுது. நீங்கள் பஸ்ஸில் ஏறுறீங்கள சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து இதெல்லாம் கொண்டு வந்து இறக்குவாங்க. என்ன வேலைகள் எல்லாம் எப்படி நடக்கின்றது பாருங்க. மிகவும் ஒரு துரித கதியில் வந்து வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கிறது. வேகம் வேகமாக வந்து
பணிகளை வந்து இராணுவத்தினர் வந்து மேற்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற உண்மையான ஒரு நிலவரம். இங்கே வந்து ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்க, யாரை கேட்டாலும் 34 வருஷத்துக்கு பிறகு வந்தது சந்தோஷம், அடுத்தது இந்த இடத்த பார்த்தது சந்தோஷம், இந்த வேலி கிஞ்சால் இன்னும் திறந்து விடலை அது கவலையாக இருக்குது என்று தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லோருமே தெரிவிக்கிறாங்க. அம்மா வந்து இல்லை கவலையில் வந்து இருக்கிறாங்க. அம்மா அந்த பேர் என்ன? எனக்கு பேர் ராஜேஷ். உங்களுக்கு காணி இருக்காம்மா? காணி இருந்தபடியே தானே வந்துட்டு தானே நாங்கள் பிறந்த இடம். ஆ, இப்போ திடீரென்று காணியை விட்டுருக்கீங்க 34 வருஷத்துக்கு பிறகு, உங்கள் உணர்வு எப்படி இருக்கிறது? விட்டதே சந்தோஷமாக இருக்குது. இனி வீடுகளும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் காடம் பன்னி காடம் மாதிரி கிடக்கு. இப்போ வெட்டி துப்பறவாக்கி இந்த சாகர நேரத்தில் வெட்டி துப்பறவாக்கி வீடு கட்டி இருக்கிறாண்டா அங்கே கூடு பண்ணாங்க. இப்போ அம்மா, இப்போ உங்களோட காணி வந்து இப்போ வீதி தானே விட்டுருக்கணும், இல்லை உங்களோட காணியும் விட்டுருக்கணும்மா, வேலியும் மேலே அடைச்சி கொண்டிருக்கணும், என்ன செய்யணுமா? அதுதான் நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ கோயிலை விட்டுற முடிஞ்சாலும் விட்டாச்சுன்றா கோயிலுக்கு தான் எங்களுக்கு முக்கியம். கோயிலும் எங்கிட்ட இருக்கிற இடமும் முக்கியம். இப்படி அடைச்சா நாங்கள் என்ன செய்கிறோன்றா தான் யோசனையாக இருக்குது. ஜனாதிபதி தான் அதுக்கு ஒரு முடிவெடுக்க வேணும். இப்போ மக்களுக்குரிய ஒரு கேள்வி என்னென்று சொன்னால், பாதை தான் விடப்பட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரும் 200 மீட்டரும் தாண்டி இருக்குது. அதாவது 1 கிலோமீட்டர் அங்கே 200 மீட்டர் போடுங்க ப்ளஸ் அவ்வளவு தூரம் விட்டுருக்கணும். இந்த வேலிகள் வந்து இப்போ அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ காணியை விட்டு என்ன பெரிய யோசனம்? நாங்கள் வந்து இந்த இதிலேருந்து பார்த்துட்டு போகிறாதான் மிச்சம். வெளியில் ரோட்டு நின்று பார்த்துட்டு போகிறாதான் மிச்சம். இடத்தையில் விட வேணும். காணியாண்டா விட்ட நீங்கள் இடத்தையில் விட வேணும். ரோட்டையை விடுறது ரோட்டை விட்டால் இடத்தை விட்டதுக்கு தான் சமநாக மாட்டோம் சொல்லிவிடும். எங்களுக்கு இடத்தை விட்டால் தானே நாங்களே இருக்கலாம். ஓகே, இப்படி இங்குள்ள மக்களினுடைய மனக்குமுறர்கள் இருக்கிறது. இங்குள்ள காணி, அதாவது இந்த காணி இங்கே வச்சிருக்கிற இந்த வீதிகள் இரண்டு கரையிலையும் காணிகள் யாராவது வைத்திருந்தால் காணிகள் இன்னும் விடப்படவில்லை. அதாவது வீதிகள் மட்டும்தான் விட்டுருக்கிறார்கள். இதான் உண்மையான தகவல். எங்கள்கிட்ட அம்மா அப்பாண்ட இடம் இதுதான், சொந்த இடம் பிறந்த இடம் இவ்விடம் தான். இப்போ காணியை விட்டால் இடம் விட்டாச்சு, காணி விட இல்லையே. நாங்கள் எங்கே போயிருக்கிறது? இந்த ரோட்டிலே வந்து குந்தி கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் சரியாக நினைக்கிற கிராமத்தினுடைய பேர் என்னம்மா? இந்த பேர் என்ன, இடத்தினுடைய பேர்? மானம்பிராயில் நாங்கள் சரியாக நிற்கிறோம். அந்த மானம்பிராயிலேருந்து திருப்பி காட்டுங்க. அதே இடத்துல அந்த இராணுவ சோதனை சாவடி, இதுக்கு அங்கால அது உயர் பாதுகாப்பு வலையம். இப்படி நேராக போனால் எங்கே போய் அது வீதி போய் ஜாயின் பண்ண? பலாலி அந்த அதுலேயும் இருக்க அங்கிட்ட கோயில், சிவன் கோயில். சிவன் கோயில் உண்டு, அதில் உண்டு இருக்கா? இப்போ வந்து எங்கே போகிற அம்மானு கேளுங்க. எந்த கோயிலுக்கு பொங்க போய்? ரோட்டில் சந்தியில் சந்தி விட்டபடியே சந்தி. இப்போ வந்து இந்த சந்தி விடப்பட்டபடியால் ஒரு கொண்டாட்டம் வந்து செய்ய போயிடும். இந்த சந்தி வந்து பொங்க போகிறாங்க. ஸோ அவங்க வந்து இதில் பாருங்க, திடீரென்று பாதை விட்டதுமே அம்மாக்கள் உங்களை வணக்கம், உங்களோட சந்தோஷங்களை சொல்லுங்க. இருக்கிறீங்க என்ன? இப்போ அனுராசரால் தான் நம்மளா முன்னேற்றம் பண்ண அம்மாவை சொல்லி கொண்டிருக்கிறான். அப்படியா? சொல்லி கொண்டிருக்கிறான். அதனுடைய எங்களுக்கு வேறு இன்னும் மேலாம இந்த பராளியம் ஓப்பன் பண்ணி திறக்க வரும். அவர் செய்வாரன்ற எங்களுக்கு சரியான தீர்க்கமான நம்பிக்கை இருக்கு. அவர் வெள்ள வைப்போம், வெள்ள வைப்போம். 14ஆம் தேதியோட இந்த இதில் இருக்கிற பொயிண்டி எடுக்கிறாங்களா? ஓகே, இப்போ வந்து பொதுமக்கள் இங்கே வந்திருக்கிற கிராம மக்கள் உட்பட இந்த இடத்துல இந்த இன்று பாதையை விட்டதற்காக பொங்கி அவர்களுடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்த போகிறாங்க. ஆனால் இது ஒரு சிறிய சந்தோஷம் என்றுதான் எனக்குள்ளதுன்றது. காணிகள் வந்து இன்னும் உள்ளே விடப்படவில்லை, வேலிகள் அடைக்கப்படுகிறது. அவங்க வீதி விட்டதுக்காக ஒரு சந்தோஷம் பாருங்கள். பானை எல்லாம் வச்சு, பானை கிடக்கு, எல்லாம் கிடக்கு, எல்லாம் கிடக்கு. மக்கள் வந்து அதுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நன்றி ஐயா, சந்திச்சு. நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு என்ன இருக்கும் அங்கே தானே கோயிலடியில் வச்சுருக்கேன். அப்படியா? நன்றி, சந்தோஷம். நான் பின்னாடம் வடக்கு தான். ஆனால் இதில் இப்போ வந்தேன், திறந்தான் பார்க்குறேன். பார்க்குறேன். இதால தெளிப்பலை போகிறோம். தெளிப்பலா இதால இந்த தெளிப்பலை போகிறேன். அந்த பாதையை காட்டும் இங்கே நாங்கள் இந்த இது அப்போ சொன்னவன் தெளிப்பலா. இதால வந்து அச்சு வேலைக்கு போகலாம், இதால வந்து தான் தெளிப்பலை ஆஸ்பத்திரிக்கு போகிறது. இந்த பாதை திறகு பெண்ணும் விடையலை. ஏடா போ, போடையில ரோட்டு போடையில விட்டான் இல்லை. என்ன ஐயா, ஒரு ஆள் வந்திருக்கிறார். பலாலையும் துறக்க வேண்டிய எலெக்ஷன் கிடையாது, பலாலையும் துறப்படும்.
இதனுடைய நோக்கம் என்ன, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இப்போ தேர்தல் காலம் அதற்காக விடப்பட்டிருக்கிறதா இல்லை என்ன? இல்லை இல்லை, நிரந்தரமாக இருக்கும். இனிமேல் ஒரு என்ன பிரச்சனைடா, இந்த கழிவுகம் மாதிரி, இந்த மணிக்கூட்டு மாதிரி, மணிக்கூட்டு மாதிரி 12 வந்தது இந்த விழாகாலம் கழிவுகத்தில் அழிஞ்சு கொண்டு போனது. இனி நல்லொரு விழிவு காலம் பெற வேண்டால் திசை காட்டியில் விரைகளை அது பாருங்க, ஒன்றுக்கு தான் பெறுது. இனி அடுத்த ஒன்று அப்படியே 12 மாதிரி வரும். இனி ஏதோ 100-40-50 வருஷத்துக்கு ஒன்றும் அசைக்கல. அவற்ற ஆயுள் காலம் மட்டும் இருக்கும். ஜனாதிபதியோ பார்க்கலாம். ஓகே, அப்படி எங்கேயா இங்கேயும் வந்து பாருங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த பாதையில் வந்து நிற்கிறோம். எங்கே மைதில் வச்சு பொங்க போகிறீங்க? எந்த இடம் ரைட் அங்கே பொங்க போகிறீங்க? இங்கே தண்ணி எல்லாம் அப்படி நல்லா இருக்குமா? தண்ணி இப்போ நீ பார்க்க போகிறோம், பாருங்க இந்த கணக்கு தண்ணி ஓரியா டேங்கில் எடுக்கிற தண்ணி தானே. ஆ, நீங்கள் உங்களுக்கு காணி இருக்கா? இங்கே உங்களுக்கு காணி இருக்கா? எங்களுக்கு காணி அங்காள இருக்கு. ஆ ஓகே, இப்போ அவங்க பாருங்க பொங்குறதுக்காக சென்று கொண்டிருக்கிறாங்க. ஹாய் அண்ணா, அவங்க இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த இடத்துல நிற்க சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. 34 வருஷத்துக்கு பிறகு ஒரு இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம். அதாவது பொதுமக்களுடைய வலிகளை இந்த இடத்துல பார்க்குறேன், அவர்களுடைய கண்ணில் வந்து ஒரு ஏக்கத்தை பார்க்குறேன். உண்மையிலேயே வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எனக்கு இந்த இடத்துல ஒரு சொந்த காணி இருந்தால், 34 வருஷத்துக்கு பிறகு வந்திருந்தால் இந்த உணர்வை நான் வார்த்தையால் சொல்ல முடியாது. எனவே வார்த்தையாலே சொல்ல முடியாத உணர்வுகளைத்தான் இங்கே மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்களே மறுபடியும் சொல்கிறேன், 34 வருஷத்துக்கு பிறகு ஜாழ் வயாவிலான் சந்தி, தோலை கட்டி சந்தி மக்கள் வாங்கய்யா போக்குவரத்துக்காக. மன்னர் ஆட்சி மாதிரி தான் முடியும். அப்படியா? தனி மன்னர் ஆட்சி மாதிரி தான் முடியும். சொன்னால் மூன்று ராஜராஜ சோழன், மற்றது தங்கிய மன்னன், மற்றது சொன்னால் பண்டாரவன்யன், அப்படியான ஒரு அரசாட்சி மாதிரி தான் பெரும். சரி, இந்த வீதி அதன்படி இப்போ யாழ்ப்பாணம் நாங்கள் இதுவரை நேரம் பார்த்ததுடைய சுருக்கத்தை சொல்ல போகிறேன். யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் வயாவிலான் மத்திய கல்லூரியிலிருந்து வயாவிலான் சந்தி, அதிலிருந்து அச்சுவேலி வீதியில் தோலை கலட்டி வரையான ஒரு கிலோமீட்டர், அதை தாண்டி ஒரு 200 மீட்டரையும் விட்டிருக்கிறார்கள். அந்த வீதிகளை பொது போக்குவரத்துக்காக அனுமதித்திருக்கிறார்கள். இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த குறித்த பகுதி வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேத நாயகனின் அனுமதிக்கமைய மக்கள் பாவனைக்காக விடப்பட்டிருக்கிறது. குறித்த வீதியில் காணப்பட்ட வீதி தடைகள் எல்லாம் இன்று காலை 6 மணிக்கு அகற்றப்பட்டது. ஸோ அதற்கு பிறகு பொதுமக்கள் வந்து எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, சந்தோஷமாக நிற்கிறாங்க, பொங்க போகிறாங்க, நீரை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இனிமேல் வந்து திருப்பி காட்டுங்க, அந்த இடத்துல இனிமேல் வந்து யாழ்ப்பாண வாகனம் வந்து நிற்க போகிறது. மக்களே இதுதான் சாராம்சம். ஒரு உணர்வு சொல்லுங்கள், இந்த இடத்துல நிற்கிறீங்க 34 வருஷத்துக்கு பிறகு, எப்படியான உணர்வோடு நிற்கிறீங்க? 34 வருடம் நான், எனக்கு வந்து 40 வயசு. நான் 34 வருடத்துக்கு பிறகுன்னு சொன்னால் நான் இப்போ வந்து ஒரு 5 வருஷம் தான் இந்த இடத்தை பற்றி எனக்கு தெரியும். இதுக்கு முதல் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், இதுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறோம். இதே வருடம் 6-5 மாதம் ஜனாதிபதி அதாவது ரணில் விக்ரமசிங்கே வந்து இந்த பாதையை நாங்கள் திறந்து தாரோம், இதுக்குரிய சகல ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி போட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் அவர் என்ன நடந்ததுன்னு தெரியும், மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவராக அவர் மாறப்பட்டார். அதே சமயத்தில் சொல்லாத காரியங்களை செய்திருக்கிறார் அனுரகுமார் திசாநாயக்கர், இந்த வீதியை திறந்து வந்திருக்கிறார். இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால், நாங்கள் இதில் பக்கத்தில் இருக்கிற நாங்கள் அந்த இதிலே நாங்கள் கொஞ்சம் தள்ளி போகும்போது அதில் ஒரு ஆமிக்கா, அதாவது இராணுவத்தின் சோதனை சாவடி ஒன்று இருக்குது. அந்த இராணுவத்தின் சோதனை சாவடியை தாண்டித்தான் நாங்கள் அங்கே போகணும். ஒரு ஆஸ்பத்திரி போகிறோண்டா கூட வசாவளான் சந்திக்கு வரணும், தள்ளி தான் வரணும். அந்த 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 சந்திக்கு வர்றதுன்னு சொன்னால் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு, அதாவது கிட்டடியில் எங்களை மத்தியான நாளுக்கு பாம்பு கடிச்சு நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டோம். இப்போ இதிலேருந்து நாங்கள் வரோன்னு சொன்னால் ஒரு குறைஞ்ச ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் அந்த வசாவளான் சந்திக்கு போகலாம். இப்போ நாங்கள் எதிர்பார்த்தது, நாங்கள் இதை தான் எதிர்பார்த்தோம். இவ்வளோ அரசியல்வாதிகள் இருந்தவங்க, இவ்வளோ பேரும் இருந்தவங்க, எங்களுக்கான என்ன செய்தவங்க? எதுவுமே செய்யலை. எதுவுமே செய்யலை. இதை நீங்கள் இதை நீங்கள் அப்போ செய்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் யாரும் நிராகரிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. இன்னும் ஒரு 14 நாள், அதாவது இண்டையிலேருந்து 14 நாள் இருக்குது. இண்டையிலேருந்து 14 நாள் இருக்கின்ற நான் எந்த கட்சிக்கும் ஆதரவாக நான் பேசவும் இல்லை, எந்த கட்சியை நான் விமர்சிக்கவும் இல்லை. இந்த 14 நாளுக்குள்ளே இன்னும் இருக்குது. இந்த 14 நாளுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களுக்கு யார் சரியான தலைவர்கள், யார் உங்களுக்கு சொல்கிறத செய்கிறாங்க, அதாவது ஜனாதிபதியின் கட்சி, அதாவது அனுரகுமார் திசாநாயகின் கட்சி சொல்லாததை செய்திருக்கிறாங்க. நாங்கள் நினைக்கல இந்த பாதை திறக்கப்படும் என்று. சரியா? சொல்றத செய்யற வைக்கு நீங்கள் செய்யுங்கோ. நீங்கள் உங்களுக்கு இந்த முறை நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்றதை இந்த 14ஆம் தேதி செய்து காட்டுங்க. இந்த 14ஆம் தேதி நீங்கள் செய்து காட்டினீங்கன்னு சொன்னால் இதை இந்த ரோடு காங்கால கட்டை அடிக்கப்பட்டு வேலி போட்டிருக்கு, இந்த வேலியும் இந்த 14ஆம் தேதியோடு இல்லாமல் போகும். இந்த கட்டி அடிக்கப்பட்டிருக்கிற இந்த வேலிகளும் இந்த 14ஆம் தேதியோட இந்த 14ஆம் தேதி வர இருக்கிற பாராளுமன்ற எலெக்ஷனோட இந்த கட்டி அடிக்கப்பட்ட வேலியும் இல்லாமல் போகும்ன்றதான் நாங்கள் சொல்கிறோம்.
நாங்கள் சொல்லவா. இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. எங்களுக்கு அதாவது நாட்டில் சமாதானமோ, அதாவது யுத்தம் இல்லாத இடத்துல பாதுகாப்பு தேவையில்லை. யுத்தம் நடக்கிற நாட்டில் தான் இராணுவத்துக்கு பாதுகாப்பு தேவை. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதாவது நாங்கள் இதால் போகிறதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையண்டா பெண் என்னத்துக்கு நாடு. நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த பாதையை திறந்து அந்த இந்த ஜனாதிபதிக்கும் இந்த ஊர் மக்களுக்கும், அதாவது இந்த இந்த எங்களுடைய வட மாகாணத்தில் இருக்கிற ஆளுநர் கௌரவ வேதநாய மையா அவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் நாங்கள் இருவரம் கூப்பி நன்றி சொல்கிறோம். நான் இந்த ஊர் மக்களாக இருந்தேன். நன்றி, வணக்கம். 34 வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துல பொங்கலை வந்து மக்கள் மகிழ்ச்சியாக எப்படி பொங்க வைக்கிறாங்கன்றதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த ஐயா சந்தோஷமாக சுற்றி வந்து மக்கள் வந்து பொங்க வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே பாருங்க, இதுதான் சந்தோஷம் இருக்கிறது. இதுதான் இந்த ஊரினுடைய இப்பொழுது நிலவரம். எனவே இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்துருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கப்படுகிறேன் என்று உங்களால் மனம் விதுடோட். நன்றி, நன்றி.